அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தினந்தோறும் 5 வினாக்கள். அந்த வரிசையில் ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்யாத தேர்வர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் கொடுங்க. இது எங்களுக்கு வந்து மேலும் பல வீடியோக்களை வந்து அப்லோட் செய்ய ஆறுதலாக இருக்கும். இப்பொழுது ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 கிடைக்கும். அதாவது, இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் எ சம் ஆஃப் 1600 அமௌண்ட் டு 1852.20 அட் 5% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் நமக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் வந்து எதுவானா இருக்கலாம், ஷார்ட்கட் மெத்தடாக இருக்கலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கிற மெத்தடாகவும் இருக்கலாம். இதே டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னும் பொழுது தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா 5% கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1600 5% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1600 × 5/100. இதை வந்து மனக்கணக்காகவே செய்யலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ 80 ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்குது. சரி, இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் இருக்குது. இப்போ நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷனுக்கே போகிறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல அப்ராக்சிமேஷனாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ, 1 வருஷத்துக்கு 80 ரூபா அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ, 240 ரூபா நமக்கு வட்டி கிடைக்குது. என்ன வட்டி? தனி வட்டி கிடைக்குது. அப்போ அசல் வந்து 1600, தனி வட்டி வந்து ஒரு 240 அப்படின்னா 1840 ரூபா நமக்கு கிடைக்குது 3 வருஷத்தில். ஆனால் இங்கே வந்து 1852.20 கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டு வட்டின்றதுனால நமக்கு மேற்கொண்டு ஒரு வட்டி வந்து கிடைக்குது, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் வந்து 3 இயர்ஸ் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இல்லை நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன், மொதல் வருஷம் 1600, அதில் 5% ஓகேவா, அதில் 5% எவ்வளோ வருது அப்படின்னா 80 ரூபா வரும். அடுத்த வருஷம் என்ன செய்யணும் அப்படின்னா 1680 மாறிடும். ஏன்னா இந்த வட்டி 80 வந்து அசலோடு சேர்ந்து 1680 ஆகிடும். இதில் 5% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடலாம், 168 5 பேருக்குனா 5×8 = 40, மீதி 4, 5×6 = 30, 4×4 = 34, மீதி 3, 5×1 = 3 = 8, 840/100 840/10. ஏன்னா ஏற்கனவே ஒரு சைபர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ சைபர் போச்சுன்னா 84 ரூபா வட்டி கிடைக்குது. அப்போ அடுத்த வருஷத்தில் இந்த 84 இது கூட சேர்ந்துடும், ஓகேவா? 4×8 = 16, மீதி 1, 6×1 = 7, 1 1764 ரூபா அசல் ஆகிடும். இப்போ இதுக்கு 5% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓகேவா? 5×4 = 20, 5×6 = 30, 32, மீதி 3, 5×7 = 35, 3×3 = 38, மீதி 3, 5×5 = 8. ஸோ கீழே வந்து 100. ஸோ அப்போ 88.20 ரூபாய் கிடைக்குது, ஓகேவா? ஸோ இந்த 88 இதை கூட கூட்டி பாருங்கள், 1764 × 88.20 0.2 0.2 8×4 = 12, மீதி 1, 6×8 = 14, 1 = 15, மீதி 1, 8×1 = 1852.20 வருது. ஸோ இதை நீங்கள் வந்து 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த அப்ராக்சிமேஷன் மெத்தடில் பார்த்தோன்னே ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். வருஷத்துக்கு 80 ரூபா, 3 வருஷத்துக்கு 240 ரூபா, இங்கே வந்து கூடுதலாக ஒரு 12 ரூபாய் 20 காசு வருது, ஓகேவா? அது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸை நம்ம சூஸ் பண்ணிடுறோம், சரியா? ரைட். அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு, ரெண்டாவது ஆஃபு, அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். இந்த வரிசையில் தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷனில் வந்து செய்யணும், அந்த செயலிகளை வந்து நீங்கள் செய்யணும்.
சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிறதுலேயே இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த 5 - 1/2 - 1/4 மேலே வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். சரி, ஆக்சுவலாக மேலே கோடு போட்டிருக்காங்க இல்லையா, இது வேறு ஒன்றும் கிடையாது, 5 - இன்னொரு ப்ராக்கெட் கூட வச்சுக்கோங்க, 1/2 - 1/4, இதான் வந்து மீனிங். ஓகேவா? சரி, இப்போ 5 - அரையில் கால் போச்சுன்னா, 1/2 - அரை, 1/4 - கால், அரையில் கால் போச்சுன்னா கால். ஓகேவா? ஸோ அப்போ 5 - 1/4 வரும். ஸோ இதை சுருக்குனீங்கன்னா 4 × 20, 20ல் 1 போச்சுன்னா 19. ஸோ அப்போ 19/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதை நான் வந்து எரைஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 19/4. இப்போ மீதெல்லாம் அப்படியே எழுதுகிறேன், 1/3, அடுத்தது மைனஸ் இந்த ப்ராக்கெட் 1/3, இதை வந்து 2/3 பெருக்கல் 5/7 ப்ளஸ் 8. இப்போ இது ஃபுல்லாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 19/4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ -19/4 அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ -1/3 மைனஸ், இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் வந்து செய்யணும், 2/3 பெருக்கல் 5/7. ஸோ அப்போ 1/3 அப்படியே பெருக்க வேண்டியதான், 2 × 10 = 3 × 7 = 21. ஸோ ப்ளஸ் 8 -19/4. சரி, அடுத்த ஸ்டெப்பில் -1/3 மைனஸ், இப்போ இதை வந்து 1 × 10 = 21 வகுத்தல் கொடுத்துருக்காங்க நடுவில். ஸோ அந்த வகுத்தலை வந்து நான் பெருக்கலாக மாற்றும் பொழுது 21/10 ஆகிடும். ஓகேவா? அப்போ 21/10 ப்ளஸ் 8 -19/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, -1/3 × இப்போ இதை வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல எல்சிஎம் வந்து நான் 20 எடுத்துக்கிறேன், ஏன்னா 10 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது கீழே, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 20. 10 × 2 பெருக்குனா 20, மேலே கத்த 2 பெருக்கிக்கிறேன். ஸோ அப்போ 42, இந்த ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது 8/1 அர்த்தம், அப்போ 20 பெருக்குனாதான் 20 வருது, மேலே இருக்கத்து 20 பெருக்கிக்கலாம், 160. அடுத்தது மைனஸ் 4 × 5 பெருக்குனா 20, 19 × 5 பெருக்குனா 95. ஓகேவா? இப்படி கிடைக்கும். சரி, அடுத்த ஸ்டெப்பில் -1/3, அடுத்தது மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல இப்போ கீழெல்லாம் வந்து 20 இருக்கு இல்லையா, 20 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ மேலே என்ன இருக்குது, 160 × 42 கூட்டினா 202, 202 95 கழிக்கிறோம். ஸோ 202 - 95 கழிக்கிறோம். ஸோ 12 × 5 போச்சுன்னா 7 - 0 = 1 = 107 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும் இல்லையா, ஸோ கீழே வந்து எல்சிஎம் வந்து 60 எடுத்துக்கிறேன், ஏன்னா 3 × 20 எல்சிஎம் வந்து 60. சரி, 3 வந்து 20 பெருக்குனா 60, மேலே கத்தி 20 பெருக்கிக்கிறேன், அப்போ -20. 20 - 3 பெருக்குனா 60, மேலே கத்தியும் 3 பெருக்கிக்கிறேன். ஓகேவா? 3 பெருக்குனா 321 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டுமே மைனஸ், அப்போ 341/60 கிடைக்கும். ஸோ இதை 60 டிவைட் பண்ணும்போது 60 வந்து எவ்வளோ, 300, மீதி 41/60, இது வந்து மைனஸ். அப்போ -5 - 41/60 அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், இதுக்கு வந்து வேறு வழி கிடையாது. சரியா? அடுத்தது, 24 cm உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 cm கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு தகடை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது தான் வந்து கூம்பு கிடைக்கும். அப்போ அந்த செவ்வகத்தினுடைய பரப்பு, அந்த செவ்வக தகட்டினுடைய பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா கூம்பினுடைய மொத்த பரப்பு, எல்லாம் ஒன்று தான். அப்போ கூம்பினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா வந்து πr×L+R, இதான் வந்து ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, ஆர் வந்து கொடுத்துட்டாங்க, 7 cm கொடுத்துட்டாங்க, ஆனால் எல் வந்து கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ h = 24 கொடுத்துருக்குறாங்க, ஆர் வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √H²+R². ஸோ அப்போ 24². ஓகேவா? ஸோ 24 பெருக்குனா என்ன வருது பாருங்கள், 4 × 16 மீதி 1, 4 × 2 = 1 9, 2 × 8 = 2 = 4. ஓகேவா? ஸோ அப்போ 576 ப்ளஸ்
ஆர் வந்து எவ்வளோ, ஏழு ஸ்கொயர், ஏழு ஸ்கொயர் எவ்வளோ, 49. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, 625 வழியில் எடுத்த எவ்வளோ, 25. அப்போ எல் வந்து 25 கிடச்சிச்சு, எல் வந்து 25 கிடச்சிச்சு, ஆர் வந்து 7 கிடச்சிச்சு. ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகேவா? பைக்கு பதிலாக 22/7, ஆறுக்கு பதிலாக 7, எல் ப்ளஸ் ஆர் 25, ஏழையும் கூட்டினா 32. ஸோ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 22 × 32. ஸோ பெருக்கனா 2 × 2 = 4, 2 × 4 = 4, 3 × 6 = 3 × 6. ஸோ 4 × 7. ஸோ அப்போ 704, அதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இந்த சம் ஆஃப் த சீரியஸ் 31 + 33 + etc. + 53, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ ஒன்று ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலா பிரகாரம் போட்டுடலாம், இல்லைனா அப்படியே எழுதி கூட்டிடுங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா 31 ஃபஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் 53. ஸோ 2 2 வந்து கூட்டிகிட்டே போகுது, அது ஒரு மெத்தேடு. சரி, இப்போ அந்த மெத்தட் பிரகாரம் நிறைய நம்பர் கூட வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 31, 33, 35, 37, 39, 41, 43, 45, 47, 49, 50, 51, 53. அப்படியே கூட்ட வேண்டியதான். 1 3 4 5 9 7 16 9 25 26 29 34 41 50 51 54. யூனிட் பிளேஸில் 4 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 5 5 3 8 3 11 14 17 20 24 28 32 36 40 45 50. ஸோ அப்போ 504, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஃபார்முலா எதுவும் தெரியல எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி எழுதி கூட்டி போட்டுருங்க. சரி, ஃபார்முலா படி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் ஏ வந்து 31, டி வந்து என்ன அப்படின்னா 2. ஓகேவா? டினா வித்தியாசம், 2 கூடனா தான் அடுத்த டேம் கிடைக்குது. எல் வந்து என்னென்னா 53, லாஸ்ட்டு டேம் வந்து 53. இப்போ என்னு கண்டுபிடிக்கணும், என்னு சீக்வல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் எவ்வளோ, 53, ஏ எவ்வளோ, 31, டி எவ்வளோ, 2 ப்ளஸ் 1. 53 31 போச்சுன்னா, 3 1 போச்சுன்னா 2, 5 3 போச்சுன்னா 2, 22/2 ப்ளஸ் 1, 22 2 வகுத்தா 11, 11 1 12. அப்போ என்னு வந்து 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, என் பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லு. ஓகேவா? ஸோ அப்போ என் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம், 12 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 12 இன்ட்டு ஏ வந்து 31, எல்லு வந்து 53, அவ்வளோதான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 12/2 இல்லையா, 12/2 வந்து 6, 31 53 கூட்டினா 4, 5 3 8, 6 4 24, 6 8 48 2 50, 504, அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா? அடுத்தது, ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் ஏ க்யூப் மைனஸ் 1 அண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இதை வந்து ஏ க்யூப் மைனஸ் 1 க்யூப், ஏன்னா நமக்கு வந்து ஏ க்யூப் மைனஸ் 1 தான் இருக்குது, அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏவா, ஏன்னா பிக்கு பதிலாக 1 போட போகிறோம். ஓகேவா? அப்போ ப்ளஸ் ஏ வருமா, அடுத்தது பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இது இங்கே இருக்கு இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, அது அப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அது பிரகாரம் நான் இதை எழுதிக்கிறேன். சரி, அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னா, ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 தான் காமனாக இருக்குது. ஸோ அதான் வந்து HCF, ஹையஸ்ட்டு காமன் டிவைசர் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் 1, அதான் வந்து ஆன்சர். சரியா? ரைட்.
இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். கொஞ்சம் வேகமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த கான்செப்ட்லாம் தெரியுன்றதுக்காக கொஞ்சம் நான் வேகமாக எடுத்துருக்கிறேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கில் கொடுங்க. உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் கூட என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து அதை அனுப்பி வைங்க. அதை வீடியோவாக வந்து நீங்கள் பெற்று உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.